ஹாய், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அன்அகாடமி டீம்லேருந்து நான் உங்கள் சூரிய பிரகாஷ். தம்ப்னையிலேயே பார்த்துருப்பீங்க, நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். இந்த ருக்மணி லட்சுமிபதி அவர்களை பற்றி புதிய பாடத்திட்டத்திலையும் சரி, அதற்கு முந்தைய பாடத்திட்டத்திலையும் சரி, புத்தகங்களில் தரவுகள் இல்லை. ஆனால் டிஎன்பிஎஸ்சியினுடைய சிலபஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, போத் ஓல்டு அண்ட் நியூ சிலபஸ் ரெண்டுலையுமே இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது இந்த தலைப்பிலிருந்து. ஸோ அதனால் ருக்மணி லட்சுமிபதி அவர்களை பற்றி தகவல்கள் திரட்டி கொண்டு வந்து ஷெட்யூல் பண்ணோம். சில காரணங்களால் அதை அப்படியே பப்ளிஷ் பண்ண முடியல. சரி, இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு, இப்போ எடுக்கிறோம். ஸோ ருக்மணி லட்சுமிபதி, நம்ம இப்போ புகைப்படத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர் தான் ருக்மணி லட்சுமிபதி. 1892 பிறந்த இவர் 1951 வரை வாழ்ந்து காலமானவர் ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். இந்த புகைப்படத்தில் பார்த்துருக்கக்கூடிய இந்த பெண்மணி அவர்கள் தான் அந்த அம்மா. அரே, ஸோ ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் 1892 டிசம்பர் 6 இன்றைய சென்னையில் இருக்கக்கூடிய திருவள்ளிக்கேணியில் சீனிவாசராவ் சூடாமணி இவர்கள் இருவருக்கு மகளாக பிறந்தவர் தான் இந்த ருக்மணி லட்சுமிபதி. சரி, ருக்மணி லட்சுமிபதியினுடைய குடும்பத்தினுடைய பின்புலத்தை பார்த்தால், அவருடைய தாத்தா ரொம்ப பிரபலமானவர். அவருடைய தாத்தா ராஜா டி ராமாராவ் அப்படின்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய லேண்ட் லார்டாக இருந்தவர் அவர். ஸோ அப்பேற்பட்ட பாரம்பரியமான சிறப்பான வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் இந்த ருக்மணி லட்சுமிபதி. ஸோ ருக்மணி லட்சுமிபதி வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்ததால் அவரை இளமை பருவத்திலேயே நல்ல கல்லூரிகளில் படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி நல்ல கல்லூரிகளில் அவர்களை படிக்க வைத்தார்கள். வணக்கம் சஞ்சனா அவர்களே, குட் ஈவினிங். ஸோ இவங்க படித்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்மோரில் இருக்கக்கூடிய மாநில பயிற்சி பள்ளியில் படித்தாங்க. அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உயர்நிலை பள்ளியில் படித்தாங்க. அதுக்கப்புறம்தான் சென்னையிலேயே இருக்கக்கூடிய உமன் கிறிஸ்டியன் காலேஜ் அங்கே படித்தாங்க. அங்கே தான் டிகிரியை முடிக்கிறாங்க. 1911 டிசம்பர் 3 டாக்டர் ஆசாந்த லட்சுமிபதி என்பவரை, அவர் ஒரு டாக்டர் மருத்துவர், அவரை திருமணம் செய்கிறாங்க. ஸோ இவங்களுடைய இளமை வாழ்க்கை அப்படிங்கிறது வசதியான பின்புலத்திலிருந்து வந்ததால் நல்லா படிக்க வச்சாங்க, படித்தாங்க. அதுக்கப்புறம் படித்து முடித்த உடனேயே திருமணம் நடைபெற்றது. ஒரு மருத்துவரை திருமணம் செய்தார்கள். அந்த மருத்துவருடைய பேர் தான் டாக்டர் ஆசந்தா லட்சுமிபதி அப்படிங்கிறவர். ரைட், அதுக்கப்புறம் தேசிய இயக்கத்தில் பங்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வர ஆரம்பிக்கிறாங்க. லட்சுமிபதி அவர்களுக்கு தேசிய இயக்கத்தில் வருவதற்கான காரணமாக இருந்தது, சிறுவயதிலிருந்தே அவர்கள் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெண்களினுடைய உரிமைகளுக்காக, பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக குரல் கொடுத்தவர் இந்த ருக்மணி லட்சுமிபதி. ஸோ அப்படி பெண்களுக்காகத்தான் குரல் கொடுத்து கொண்டிருந்தார். அதனால் ருக்மணி லட்சுமிபதி அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினராக 1923 பாரத மகளிர் மகா மண்டலியின் சென்னை கிளை செயலாளர், அதாவது காங்கிரஸ் சங்கத்துக்குள்ளாரையே இப்போ ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மகளிர் அணி அப்படிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுபோல் இந்திய காங்கிரஸ் சங்கத்தில் இருக்கக்கூடிய பாரத மகளிர் மகா மண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் 1923 தான் இவங்க சென்னை கிளையினுடைய செயலாளராகவும் இந்திய மாதர் சங்கத்தினுடைய உறுப்பினராகவும் இவங்களை ஜாயின் பண்ணி பணியாற்ற ஆரம்பித்தார்கள். இதுக்கு ஜாயின் பண்ணதுக்கான காரணமே தொடக்க காலகட்டத்தில் அவங்க பெண்களுக்காக குரல் கொடுத்தது தான். ரைட், ஸோ இப்படி பெண்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்ததால் இந்திய காங்கிரஸ் சங்கத்திலிருந்து வேர்ல்டு முழுக்க நடக்கக்கூடிய சில மாநாடுகளில் தங்களுடைய உறுப்பினர்களை கலந்து கொள்ள சொல்லி பத்திரிகைகள் வரும். அப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் சங்கம் ருக்மணி லட்சுமிபதியை தான் அந்த மாநாடுகளுக்கெல்லாம் அனுப்பி வைத்தார்கள். அப்படி ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் போய் கலந்துக்கிட்டது 1926 பிரான்சினுடைய தலைநகரான பாரிஸில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டினுடைய பெயர் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் சஃப்ரேஜ் அலையன்ஸ் கான்கிரஸ், உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாடு.
அதில் இந்தியாவின் சார்பாக இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து அந்த காங்கிரஸினுடைய மகளிர் சங்கத்திலிருந்து மகளிர் பிரிவிலிருந்து ருக்மணி லட்சுமிபதி கலந்து கொண்டார். அந்த மாநாட்டில் கலந்து கொண்டதற்கு பிறகு உமன்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக ஜப்பானுக்கும் போனார். ஜப்பான் மாநாட்டிலும் இந்தியாவின் சார்பாக பங்கு பெற்றார். ஸோ அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே ஒரு நாட்டினுடைய சார்பாக ரெப்ரசன்டேட்டிவாக போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இதில் 1926 பாரிஸ்லேயும் அதற்கு பிறகு ஜப்பான்லேயும் போய் ருக்மணி லட்சுமிபதி கலந்து கொண்டார்கள். ருக்மணி லட்சுமிபதிக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி தான். காந்தியும் அவருடைய துணைவியாருமான கஸ்தூரிபா காந்தி இவங்க ரெண்டு பேருடைய இன்ஸ்பிரேஷன் தான் இவர் விடுதலை போராட்டத்துக்குள்ளாரையும் உள்ள ஆரம்பித்தார். அதுவரைய ருக்மணி லட்சுமிபதி பெண்களினுடைய உரிமைகளுக்காகத்தான் குரல் கொடுத்தார். காந்தியை என்று அவர் நேரில் சந்திக்கிறாரோ அதுலேயும் பர்டிகுலராக சொல்லப்போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பிறகு காந்தியினுடைய கொள்கையின் மீது ருக்மணி லட்சுமிபதிக்கு ஆர்வம் வர ஆரம்பித்தது. அந்த ஒத்துழையாமை இயக்க காலகட்டத்தில் தான் ருக்மணி லட்சுமிபதிக்கு மட்டுமில்ல இந்தியா முழுக்க காந்தி ஒரு பிரச்சாரம் பண்ணார். கைராட்டை இன்றைக்கி நம்ம அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு ராட்டை ஒன்று இருக்கும், ஒரு நூல் சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த ராட்டை நூல் சுற்றுறது எப்போ ஃபஸ்ட்டு பிரபலமாச்சு அப்படின்னா 1920 ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தான் இந்தியா முழுக்க அது பிரபலமாச்சு, அந்த கைராட்டை கதராடை அப்படிங்கிறது. ஸோ காந்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் என்ன, இந்தியா அப்படிங்கிறது டெக்ஸ்டைல் பூமி, அதாவது ஆடைகளை உற்பத்தி செய்வது. இங்கே நல்ல பருத்தி விளைஞ்சிச்சு, நிறைய நெசவாளர்கள் இருந்தார்கள். ஸோ இங்கே விளைந்த பருத்திகளை எல்லாம் இங்கிலாந்துக்கு போயிட்டு இங்கிலாந்துலேருந்து அது ப்ரொடக்டாக மாறி ட்ரெஸ்ஸாக மாறி இங்கே வந்து இந்தியன் மார்க்கெட்டை ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க. யார், பிரிட்டிஷ்காரங்க. அதான் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தான் அவ்வளவு துணிகளும் உற்பத்தி ஆகும். இன்னமும் சொல்லணும் போனால் நம்ம ஊரில் எப்படி திருப்பூரில் நிறைய பனியன் டிஷர்ட்லாம் உற்பத்தி ஆகுதோ அதுபோல் இங்கிலாந்தில் மான்செஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தான் எல்லா துணிகளும் உற்பத்தி ஆகும். சார் உற்பத்தி ஆகும் சார் ஆனால் அங்கே, ஆனால் அவங்களுக்கு தேவையான அந்த மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல் அங்கே உற்பத்தி ஆகாது. அந்த ரா மெட்டீரியலுக்கு அவங்க இந்தியாவை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் இங்கிலாந்தில் மான்செஸ்டருக்கு போய் அது ட்ரெஸ்ஸாக உற்பத்தி ஆகி அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸாக இங்கே வந்துச்சு. இப்போ நார்மலாக கதராடை மூலமாக நெய்து, அதாவது அந்த தறி மூலமாக நெஞ்சு ஒரு சட்டையை உருவாக்குறதை விட அந்த இயந்திரங்களின் மூலமாக உற்பத்தியான பொருள் விலை ரொம்ப குறைவாக இருந்தது. ஸோ இந்தியா மார்க்கெட் முழுக்க பிரிட்டிஷினுடைய துணிகள் தான் ஆக்கிரமிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னவாகும், இங்கே இருக்கக்கூடிய அந்த தறி நெசவு பணியாளர்களுடைய தொழில் பாதிப்படைந்தது. அந்த நெசவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வந்தது. ஸோ இதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக காந்தி என்ன நினைக்கிறாரு, அந்நிய துணி புறக்கணிப்பு அப்படிங்கிற போராட்டத்தை கொண்டு வந்தார். அந்நிய துணி பரிஷ்காரம் அப்படிங்கிற புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்குகிறார். ஸோ அந்நிய துணிகளை புறக்கணிச்சுட்டா நம்ம என்ன துணிகள் போடணும், சுதேச துணிகள், கதர் ஆடைகளை அணிவது, சுதேச பொருட்களை பயன்படுத்துவது. சுதேச பொருள் என்றால் இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரானது, அதான் சுதேச பொருள். நமக்கு தெரியும் சுதேசி என்ற வார்த்தையை முதன் முதல்ல சொன்னவர் யார், தயானந்த சரஸ்வதி, சரிங்களா. ஸோ அப்படி அந்த அப்படின்னா சார் உள்நாட்டில் தயாராகக்கூடிய பொருள் சுதேசி, வெளிநாட்டில் தயாராகக்கூடிய பொருளுக்கு ஏதாவது பேர் இருக்கா, இருக்குது, விதேசி அப்படின்னு பேர். ஸோ அப்படி காந்தி கொண்டு வந்திருந்த அந்த ஆடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதர் ஆடை அப்படிங்கிற பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டார் ருக்மணி லட்சுமிபதி. அதுவரை நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து வந்து பட்டாடைகளை உடுத்திய பழக்கப்பட்டிருந்த ருக்மணி லட்சுமிபதி அன்றிலிருந்து வெறும் கதராடையை மட்டும்தான் உடுத்த ஆரம்பித்தார். திருவள்ளிக்கேணியில் ஒரு கதர் கடையையே திறந்து வைத்து காந்தியினுடைய கதர் ஆடைகளை விற்பனை செய்து வந்தார். தெரு தெருவாக போவாங்க, ஊர் ஊராக போவாங்க, கதரை எப்படி அணிய வேண்டும், கதராடைகள் அணிவதன் மூலமாக பலன் என்ன, கதரினுடைய பெருமை என்ன என்று அந்த காந்தியினுடைய கதராடை பிரச்சாரத்திற்கு உறுதுணையாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வந்தது ருக்மணி லட்சுமிபதி. எனக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம், காமராஜர்லாம் கூட திருவண்ணாமலை பகுதியில் மூட்டையாக அப்படி கதராடைகளை சுமந்து கொண்டு போய் தெரு தெருவாக விற்றவர்கள் தான். ஸோ கதராடை அப்படிங்கிறது அவ்வளவு பிரபலமாக மாற்றப்பட்டது. இந்த கதராடை பிரச்சாரத்தில் தான் ருக்மணி லட்சுமிபதி காந்தியை ஃபஸ்ட் எடுத்தோன்னு இன்ஸ்பயரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதற்கு பிறகு ருக்மணி லட்சுமிபதி மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக பெற்றதால் 1927 மகளிர் காங்கிரஸினுடைய செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார்.
ஏன்னா நிறைய பிரபலமான பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி அந்த காலகட்டங்களில். ஸோ 1927 மகளிர் காங்கிரஸ் செயலாளர் செக்ரட்டரியாக தேர்வு செய்தாங்க. 1929 சைமன் கமிஷன் சென்னைக்கு வருகிறது. சைமன் கமிஷன் சென்னைக்கு வருகின்ற போது சைமன் கமிஷனை எதிர்க்கக்கூடிய குழுல சத்தியமூர்த்தி, ருக்மணி இவர்கள்லாம் முன்னணியிலிருந்து சைமன் கமிஷனை எதிர்த்த மிக முக்கியமான தலைவர்கள், சரிங்களா? ஸோ சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்திலையும் கலந்து கொண்டார். ஸோ சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு கூட்டம் கூட்டினாங்க. ஏன் சைமன் கமிஷனை எதிர்க்கிறான் அப்படிங்கிறத பற்றி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்படுவதற்காக பொதுக்கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்தில் ரெண்டு தலைவர்கள் பேசினார்கள், ஒருவர் சத்தியமூர்த்தி, இன்னொருவர் ருக்மணி லட்சுமிபதி. அப்படி மேடைகளிலெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள் இந்த ருக்மணி லட்சுமிபதி. 1929 நமக்கெல்லாம் தெரியும், மிக முக்கியமான காங்கிரஸ் செஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். லாகூரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் சங்கம், அந்த லாகூரில் நடந்த இந்திய காங்கிரஸ் மகாசபையினுடைய மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு தான் தலைமை. ஏன்னா நேருன்னு பொதுவாக இருந்ததுன்னா ஜவஹர்லால் நேரா மோதிலால் நேருவா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். ஜவஹர்லால் நேரு தான் தலைமையேற்றிருந்தார். அந்த ஜவஹர்லால் நேரு தலைமையில் லாகூரில் நடைபெற்ற மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து போய் கலந்து கொண்டவர்கள் ருக்மணி, சத்தியமூர்த்தி, ராஜாஜி இவர்கள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து போய் கலந்து கொண்டார்கள். தனலட்சுமி வணக்கம் வந்திருக்காங்க. ஸோ இவர்கள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து போய் லாகூரில் கலந்து கொண்டார்கள். நமக்கு தெரியும் அந்த லாகூர் மாநாடு எவ்வளோ மிக முக்கியமான மாநாடு. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாங்க, January 26, 1930. அதுக்குள்ளார கொடுக்கணும், நாங்கள் கொடுக்கலைன்னா நாங்களே கொடியேற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கொள்வோம்னு சொன்னாங்க. அதுதான் காங்கிரஸினுடைய மிக முக்கியமான மாநாடுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே காங்கிரஸ் மாநாட்டினுடைய இறுதியில் தான் ராவி நதிக்கரையில் தேசிய கொடி, மூவர்ண கொடி முதன் முதலில் ஏற்றப்பட்டது காங்கிரஸ் சார்பாக. அந்த January 26 கொடுக்கலை அப்படின்னா January 26 நாடெங்கும் தேசிய கொடிகளை ஏற்றி கொண்டாட சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. ஜவஹர்லால் நேரு தலைமையிலான கூடியிருந்த காங்கிரஸ் கூட்டம் அவ்வளோ மிக முக்கியமான மாநாடு. இந்த மாநாட்டில் தான் தமிழ்நாட்டிலிருந்து 3 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள், ருக்மணி லட்சுமிபதி, சத்தியமூர்த்தி, ராஜாஜி. முத்து, குட் ஈவினிங். ஆ, சொல்லிட்டேன், பூரண சுயராஜ்யம், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அடுத்தது, உப்பு சத்தியாகிரகம் 1930 தொடங்கப்படுகிறது. இந்த உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தலைமையில் தான் நடத்துகிறார்கள். அப்போ தான் ஒரு மிகப்பெரிய வினோதம் நடந்தது. சத்தியமூர்த்தி வணக்கம், நல்ல பெயர் சத்தியமூர்த்தி, தலைவருக்குண்டான பெயர். சரி, இந்த காங்கிரஸ் சபையினுடைய மாநில அவை எங்கே இருக்கும் அலுவலகம்னா சென்னையில் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்தபோது ராஜாஜி அவர்கள் அந்த காங்கிரஸினுடைய அலுவலகத்தை சென்னையிலேருந்து திருச்சிக்கு மாற்றினார். திருச்சிக்கு மாற்றி காந்தியை போலவே, காந்தி தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய மக்களிலிருந்து 72 பேர்த்த தேர்வு செய்தார். அதே போல் ராஜாஜியும், நாம் எல்லாம் ரோசாப்புத்துறை, அவரை பற்றி வீடியோ ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் போய் பாருங்கள். ரோசாப்புத்துறை என்று அழைக்கப்படுகிற சார்ஜ் ஜோசப், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ராஜாஜி தலைமையிலான உப்பு சத்தியாகிரகத்தில் யார் யாரெல்லாம் பயணப்பட வேண்டும் என்று தேர்வு செய்யப்பட்டார்கள். அப்படி மொத்தமாக தேர்வு செய்யப்பட்டது 98 பேரை தேர்வு செய்தார்கள். அப்புறம் ராஜாஜி, அப்புறம் சார்ஜ் ஜோசப், மொத்தம் 100 பேர் பயணம், சரிங்களா? ஸோ இந்த 100 பேரில் தேர்வு செய்யப்பட்ட ஒரே பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி தான். இந்த 100 பேரில் தேர்வு செய்யப்பட்ட ஒரே பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. அதில் காமராசரும் போயிருப்பார். இந்த உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி திருச்சியிலிருந்து வேதாரண்யம் இருக்கக்கூடிய அகஸ்தியப்பள்ளி அப்படிங்கக்கூடிய இடம் வரைய பயணப்படுறாங்க. வேதாரண்யத்தில் தான் உப்பெடுத்தார்னு சொல்லுவாங்க, ஆனால் அது எந்த இடம், அகஸ்தியப்பள்ளிங்கிற இடம். இந்த உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13, முன்னாடி சித்திரையினுடைய முதல் நாள், அந்த தினத்திலிருந்து அந்த பயணத்தை தொடங்கியிருந்தாங்க. ஸோ போய் தடையை மீறி உப்பெடுத்தாங்க. தடையை மீறி உப்பெடுத்ததற்காக 1930 மே 14 ராஜாஜி மீண்டும், அந்த ராஜாஜியோடு உப்பெடுத்த மிக முக்கியமான தலைவர்களை எல்லாம் கைது செய்து கிரிமினல் சட்டம் கொண்டு வந்தார்கள். கிரிமினல் சட்டம் சட்டப்பட்டது. அது என்ன சார் உப்பு சட்டம், அது என்ன சார் எங்களுக்கு புரியலையே,
அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் சால்ட் ஆக்ட் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். இந்தியா ஒரு மிகப்பெரிய கடற்கரையோடு இருக்கக்கூடிய நாடு. நாம் உப்பையெல்லாம் காலங்காலமாக எடுத்து கொண்டு வந்து அதை விற்பனை செய்து பழக்கப்படுத்தி வந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கிலாந்தில் லிவர்பூல் அப்படிங்கிற இடத்துல உப்பு அதிகமாக உற்பத்தி ஆகியிருந்தது. அந்த உப்பை விற்கணும், வேர்ல்டுலேயே எல்லா பொருளும் உற்பத்தி ஆகியிருந்தால் அதை விற்கக்கூடிய மார்க்கெட்டாக பார்க்கப்பட்டது இந்தியா தான். அதனால் அந்த உப்பை விற்கணும்னா இந்தியாவில் உப்பை எடுக்கக்கூடாது. அதனால தான் சால்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அப்படி உப்பை எடுக்கிறீங்க அதையும் மீறி அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் போட்டாங்க. அதை எதிர்த்து தான் காந்தியுடைய தண்டி மார்ச் நடந்தது. காந்தி போய் உப்பை எடுத்து முடித்த உடனேயே அதை பெருமையாக சொல்லி நாடெங்கும் உப்பு போராட்டம் நடத்துங்க. காந்தி 1930 ஏப்ரல் 5ஆம் தேதி கையில் உப்பு எடுக்கிறார். ஏப்ரல் 15ஆம் தேதி வரை உப்பு வாரம்னே கொண்டாடுங்கன்னாரு. ஸோ உப்பு வாரம்னு கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஏப்ரல் 13ஆம் தேதி தான் நம்ம தொடங்கியே போகிறோம். போய் வேதாரண்யம் அகஸ்திய பள்ளியில் உப்பெடுத்தாங்க. அப்படி உப்பெடுத்த அனைவர் மீதும் கிரிமினல் குற்றச்சாட்டு, கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. 1930 மே 14ஆம் தேதி அனைவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த கைதில் செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். வாசுகி வரதராஜ், தேங்க்யூ, கிரேட் எக்ஸ்பிளனேஷன்ஸ், தேங்க்யூ. ஸோ கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி ருக்மணி தான். ருக்மணி சிறைக்கு மட்டும் போகவில்லை, உப்பு சத்தியாகிரகத்தில் தடையை மீறி உப்பெடுத்ததற்காக அபராத தொகையும் கொடுத்தவர். நாடு முழுக்க உப்பு சத்தியாகிரகம் நடந்தது. அந்த நாடு முழுக்க நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் சிறைக்கு சென்று உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக சிறைக்கு சென்று அபராத தொகையை கட்டிய ஒரே பெண்மணி ருக்மணி அவர்கள்தான். இதைத்தான் தேர்வாணையத்தில் அதிகமாக கேட்கப்பட்டு வந்திருக்குது. ஸோ மற்ற தகவல்கள்லாம் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ செய்திகளை கொடுத்துருக்குறோம். அடுத்தது சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிறதுல, அதாவது சிவில் டிஸோபீடியன்ஸ், சட்ட மறுப்பு இயக்கம். ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சட்டங்களை எல்லாம் எதிர்ப்பது தான் அதனுடைய நோக்கம். அப்படி தான் சால்ட் ஆக்டை எதிர்த்தாங்க. அது முதல் பிரிவு. ரெண்டாவது பிரிவு, அதில் இருக்கக்கூடிய அடுத்த செக்ஷன், அடுத்த ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்நிய துணிகளை புறக்கணிப்பது. ஒத்துழையாமை இயக்கத்தில் எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரியே அந்நிய துணிகளை புறக்கணிப்பது. எம்எஸ் கார்த்திக், தேங்க்யூ, கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்நிய துணிகளை புறக்கணிப்பது அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தையும் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்நிய துணிகளை புறக்கணித்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டதற்காக ருக்மணி லட்சுமிபதி மீண்டும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ருக்மணி லட்சுமிபதி 6 மாதம் சிறை தண்டனையும் 100 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. 100 ரூபாய் 1930-31லாம் யோசித்து பாருங்கள். 90 கிட்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்போ 1 ரூபாய் தான் பெரிய காசு, சரிங்களா? ஸோ 100 ரூபாய் தண்டனை, 100 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது, சரிங்களா? ஸோ அடுத்தது ஃபஸ்ட் எடுத்தோடனே உப்பு சத்தியாகிரகத்துக்கு சிறைக்கு போனாங்க. ரெண்டாவது அந்நிய துணி புறக்கணிப்புக்கு, அந்நிய துணிகளை அணிய வேண்டாம் என்று கோஷம் போட்டதற்காக ருக்மணி 2வது முறை கைது செய்யப்பட்டு 6 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார். 100 ரூபாய் அவருக்கு அபராத தொகையும் விதிக்கப்பட்டது. அதுக்கடுத்து நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், இந்த சட்டமறுப்பு இயக்கம் நடந்து கொண்டிருந்த போதுதான் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. வட்டமேசை மாநாட்டில் நடத்த வேண்டும், காங்கிரஸ் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சிறையில் இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸ் உறுப்பினர்களையும், அதாவது உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கெடுத்து சிறையில் இருந்த அனைவரையும் விடுதலை செய்வதாக காந்தி இர்வின் ஒப்பந்தம் சொன்னது. அதனால் சிறையில் இருந்த அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதன் அடிப்படையில் ருக்மணியும் விடுதலையாகி வெளியே வந்தாங்க. ஸோ ருக்மணி வெளியே வந்தாங்க. காந்தி வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக லண்டனுக்கு போனார். ஆனால் அந்த வட்டமேசை மாநாட்டில் பாதியிலேயே காந்தி வெளியேறி வந்துவிட்டார். ஏன்னா அந்த வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவிற்கான சுயராஜ்யத்தை பற்றியோ சுதந்திரத்தை பற்றியோ பேசவில்லை. என்ன சொன்னாங்க? ராம்சே மெக்டொனால்ட், இங்கிலாந்தினுடைய அதிபர், சுதந்திரத்தை பின்னாடி கொடுக்குறோம், அதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டியது ஒன்று இருக்குது, இதற்கு முடிவு எட்டுவிட்டால் நாங்கள் சுதந்திரம் கொடுப்பதை பற்றி பேசுகிறோம். நாங்கள் என்ன முடிவு? இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜாதி, அந்த தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பிரச்சனை, இதை எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம்சே மெக்டொனால்ட் ஒரு கொக்கி போடுறார். உடனே காந்தி என்ன சொல்கிறாரு? இது எங்களுடைய பிரச்சனை, இதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், நீ எங்களுக்கு முதலில் சுதந்திரத்தை கொடுத்துவிடு, நாங்கள் அதை பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லுகிறார்.
ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முகமது அலி ஜின்னா, அம்பேத்கர் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு, அப்புறம் அவங்கெல்லாம் நீங்கள் எது தெரிவிச்சிங்கன்னு கேட்குறப்ப அம்பேத்கர் முகமது அலி ஜின்னாலாம் என்ன சொல்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தேவை, அதனால் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்கங்கிறாங்க. ராம்சே மெக்டொனால்ட் அப்படிங்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது, மெக்டொனால்ட் அவார்டு. அதனால் காந்தி கோவப்பட்டு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிலேருந்து பாதியிலே எழுந்துச்சு வெளில வந்துடுவார். பாதியிலே எழுந்துச்சு வெளில வந்து இங்கு சட்டமறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கப்படுவதாக அறிவிச்சிருவார். தொடங்கப்படுன்னு அவர் அறிச்சோனே கொண்டு போய் ஜெயில் அடைச்சிருவாங்க, எரவாடா ஜெயிலில் இருப்பார். ஸோ இப்படி காந்தியினுடைய வாழ்க்கையில் அந்த வட்டமேசை மாநாடு, இரண்டாவது வட்டமேசை மாநாடு மிக முக்கியமானது. அந்த இரண்டாவது வட்டமேசை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம், இரண்டாவது வட்டமேசை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் காந்தி ஹரிஜன மக்களினுடைய இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தாருங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்தது. அப்படி இல்லை, ஹரிஜன மக்களுக்கு ஆதரவானவன் அப்படிங்கிறதுக்காக காந்தி ஹரிஜன மக்கள் கடவுளின் குழந்தைகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹரிஜன மக்களினுடைய நலனுக்காக ஹரிஜன் என்ற பத்திரிகையும் தொடங்கியிருந்தார் காந்தி. அது மட்டும் இல்லாமல் ஹரிஜன மக்களினுடைய வளர்ச்சிக்காக ஹரிஜன சேவா சங்கம் என்ற ஒரு சங்கத்தையே தொடங்கினார். என்ன சங்கம்? அகில இந்திய ஹரிஜன சேவா சங்கம். ஒடுக்கப்பட்ட மக்களை முன்னேற்றுவதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். சங்கம் இருக்குது, சங்கத்திற்கான நிதி தேவை என்பதற்காக காந்தி இந்தியா முழுக்க பயணமானார். நாடெங்கும் நிதி வசூலித்து வந்தார். அப்படி காந்தி 1933 சென்னை ராபின்சன் பூங்காவில் வந்தார். ராபின்சன் பூங்கா சென்னையினுடைய வரலாறு மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய வரலாறு மட்டுமல்ல, திராவிட இயக்கங்களுடைய வரலாறில் மிக முக்கியமானது ராபின்சன் பூங்கா. பின்வரும் வகுப்புகளில் பார்க்கலாம், சரிங்களா? ராபின்சன் பூங்கா மிகப்பெரிய திராவிட இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியதே அந்த பூங்காவிலிருந்து தான், ராபின்சன் பூங்கா, ரைட். அந்த 1933 சென்னையில் ராபின்சன் பூங்காவில் ஒரு கூட்டத்துக்கு வரார் காந்தி. அதில் அகில இந்திய ஹரிஜன சேவா சங்கத்துக்கான நிதியை வசூலிக்கிறார். ருக்மணி வந்திருக்கிறாங்க, தன்னுடைய மகள் 12 தான் அவங்களுக்கு, இந்திரா, ருக்மணி லட்சுமிபதியினுடைய மகள் பேர் என்ன, இந்திரா, அவங்களையும் கூட்டிகிட்டு வராங்க. காந்தி உருகி பேசுகிறார், இந்த ஹரிஜன மக்களை பற்றி பேசுகிறார், அவங்களுக்கான நிதி தேவைங்கிறார். ருக்மணி லட்சுமிபதி என்ன செய்யறது தெரியல, கையில் போட்டிருந்த அனைத்து நகைகளையும், காதில் அணிந்த தோடுகள் உட்பட தன்னுடைய மகள் அணிந்திருந்த அனைத்தையும் கழட்டி காந்தியிடம் கொடுத்து விட்டு வந்தார். ஹரிஜன நல நிதிக்காக தான் அணிந்திருந்த நகையும் தன் மகள் அணிந்திருந்த நகைகளையும் கழட்டி கொடுத்து விட்டு வந்தது ருக்மணி லட்சுமிபதியும் அவருடைய மகள் 12 இந்திராவும். இது நடந்தது 1933 சென்னை ராபின்சன் பூங்கா. அடுத்ததாக இவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, 1931 ஜூன் மாதம் 6 தமிழ்நாடு இளைஞர் மாநாடு மதுரையில் நடைபெற்றது. 1931 ஜூன் 6 தமிழ்நாடு இளைஞர் மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிற்கு நீங்கள்தான் தலைமை ஏற்க வேண்டும் என்று ருக்மணி லட்சுமிபதியை அழைத்த போது ருக்மணி லட்சுமிபதி மனமுவந்து அந்த மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டார். மாநாட்டிற்கு தலைமையும் ஏற்றார். தலைமையேற்று அந்த மாநாட்டில் இளைஞர்கள் எவ்வாறு விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும், இளைஞர்கள் பங்கெடுத்தால் தேசத்தினுடைய விடுதலை கிடைப்பது எவ்வளவு எளிது என்றெல்லாம் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறார். அவருடைய பேச்சை கேட்டு நிறைய இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் தேசிய இயக்கத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லுவார்கள். அடுத்தது 1934 தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில், சென்னை மேலவைக்கான தேர்தலில், ருக்மணி லட்சுமிபதி எளிதாக வெற்றி பெற்று சட்டசபைக்குள்ளார போனார். இதற்கு முன்னாடி சென்னை சட்டமன்ற அவைக்குள் போனது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு அடுத்ததாக சட்டசபைக்குள் போனது ருக்மணி லட்சுமிபதி தான். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ருக்மணி லட்சுமிபதியை ஆங்கிலேயர்கள் நியமித்தார்கள் சட்டசபையில். ருக்மணி லட்சுமிபதி தேர்தலை சந்தித்து மக்களிடம் வெற்றி பெற்று சட்டசபைக்கு போகவில்லை. ஆங்கிலேயரால் நியமிக்கப்பட்ட நியமன உறுப்பினராகத்தான் அவர் சட்டசபைக்கு போனார். ஆனால் ருக்மணி லட்சுமிபதி
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக சட்டசபைக்கு போனார். அப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டசபைக்கு போன முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி தான். ஸோ அப்போ அங்கே தேர்வில் என்ன கேள்வி கேட்பாங்க? சட்டசபையில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் என்றால் யார், தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர் என்றால் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி ராஜாஜி அவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தபோது ருக்மணி துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். ருக்மணி ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது ருக்மணி லட்சுமிபதி துணை சபாநாயகராக இருந்தார். 8 ஆண்டுகள் அதே துணை சபாநாயகர் பதவியில் இருந்தார், 1937-45 வரை. எப்படி நமக்கு தெரியும், இந்த அவையில் 39 ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவை காலியாயிடும், ரிசைன் பண்ணிடுவாங்க. ஆனால் சபாநாயகர்கள் அடுத்த ஒரு அரசு பதவியேற்கின்ற வரை பதவியில் இருப்பாங்க. ஸோ அப்படி 8 ஆண்டுகள் அந்த பதவியில் நீடித்தார் ருக்மணி லட்சுமிபதி. ஸோ சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதலில் உறுப்பினர் பெண் உறுப்பினர்னா ருக்மணி லட்சுமிபதி. அதே போல் அதே சென்னை சட்டசபையில் துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண்மணி இவர்தான். துணை சபாநாயகராக இருந்த முதல் பெண்மணி இவர்தான், இந்த பதவியில் தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண்மணி. ஸோ இதற்கு பிறகு சென்னை மாநகராட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக 5 ஆண்டுகள் பணியாற்றினார். சென்னை மாநகராட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகவும் அவர் 5 ஆண்டுகள் பணியாற்றினார். பணியாற்றிய காலம் 1936-41 வரை. அடுத்தது 1946 தேர்தல் நடைபெற்றது. அந்த சட்டமன்ற தேர்தலில் மகளிருக்கான தொகுதியில் இவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். மகளிருக்கான தொகுதியில் இவங்க போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ருக்மணி லட்சுமிபதியை எதிர்த்து யாரும் போட்டியிடவில்லை, அதனால் போட்டி இல்லாமல் ருக்மணி லட்சுமிபதி தேர்வு செய்யப்பட்டார். இந்த ருக்மணி லட்சுமிபதி டி பிரகாசம் அவர்கள் அமைச்சராக முதலமைச்சராக பதவியேற்ற போது அவருடைய அமைச்சரவையில் ருக்மணி லட்சுமிபதி சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார். டி பிரகாசம் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக பங்கேற்று கொண்டார். அதுவும் என்ன அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சராக பங்கெடுத்து கொண்டார் ருக்மணி லட்சுமிபதி. தமிழக சட்டமன்ற வரலாற்றில் அமைச்சராக பதவியேற்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. தமிழக சட்டமன்ற வரலாற்றில் அமைச்சராக பொறுப்பேற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்டா? அப்படியே பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி யார் யாரெல்லாம் பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மதிப்பிற்குரிய ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் 1956 ஆகஸ்ட் 6 அவருடைய எக்மோர் இல்லத்திலேயே காலமானார். அவருடைய நினைவாக அதே எக்மோரில் இருக்கக்கூடிய மார்சல் சாலை என்று அழைக்கப்பட்ட அந்த சாலை 1991 ருக்மணி லட்சுமிபதி சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதான் அந்த போர்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. தமிழக காவல்படையினுடைய ஒரு கிரவுண்டு கூட அங்கே இருக்கும், ருக்மணி லட்சுமிபதி சாலை. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர கல்வி இயக்கம் கூட அதே சாலையில் இருக்கும், ருக்மணி லட்சுமிபதி சாலைன்னு சொல்லுவாங்க. போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1991 மாற்றினாங்க. முன்னாடி அதுக்கு பேர் மார்சல் சாலை, இப்போ அதுக்கு பேர் ருக்மணி லட்சுமிபதி சாலை அப்படின்னு பேர் மாற்றினாங்க. இதே ருக்மணி லட்சுமிபதி அவர்களுக்கு ஒன்றிய அரசு 1997 ஒன்றிய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்தார்கள். அந்த அஞ்சல் தலையை தான் நம்ம இங்கே புகைப்படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ருக்மணி லட்சுமிபதிக்கு நடுவன் அரசு வெளியிட்ட அஞ்சல் தலை. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னாவே நம்ம ரொம்ப நல்லா தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்தது 1923. பாரிஸில் நடந்த பெண்கள் மாநாடு, ஜப்பானில் நடந்த பெண்கள் மாநாடு, ரெண்டுக்கும் இவரைத்தான் ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பிச்சுட்டாங்க. அது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அதுக்கடுத்து காந்தியினுடைய கதராடையை பிரச்சாரம் செய்வதற்காக திருவல்லிக்கேணியில் கதராடைக்கென்றே ஒரு கடையை உருவாக்குனாங்க. இந்த கதராடைகளுக்கென்றே ஒரு கடை. அப்புறம் தெரு தெருவாக கதர் அணிவதை பற்றி பிரச்சாரம் செய்தார். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி அம்மாவை பற்றி, 1929 லாகூரில் நடந்த
காங்கிரஸ் மாநாடு ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்துச்சுன்னு பார்த்தோம். அதில் ராஜாஜி, சத்தியமூர்த்தி, ருக்மணி லட்சுமிபதி கலந்து கொண்டார்கள். அந்த தகவல். அதுக்கடுத்து மிக முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடந்தபோது திருச்சியிலிருந்து வேதாரண்யம் அகஸ்திய பள்ளிக்கு சென்ற 100 பேரில் ருக்மணி லட்சுமிபதியும் ஒருவர். இவர்தான் பங்கெடுத்த முதல் பெண்மணியும் கூட அந்த சத்தியாகிரகத்தில், உப்பு சத்தியாகிரகத்தில். அப்படி பங்கெடுத்ததற்காக சிறைக்கு சென்றார். இந்தியாவிலேயே உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கெடுத்ததற்காக சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி தான். அடுத்த சிறை தண்டனை, அந்நிய துணிகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க, அதில் 6 மாதம் சிறை தண்டனை பெற்று 100 ரூபாய் ஃபைன் கட்டுறாங்க. அடுத்தது ருக்மணி லட்சுமிபதியினுடைய அடுத்த சாதனை, அடுத்த ஒரு நிகழ்வு என்று பார்த்தால், 1933 அகில இந்திய ஹரிஜன சேவா சங்கத்திற்கு நிதி வேண்டி காந்தியடிகள் சென்னைக்கு வர்றார். ராபின்சன் பூங்காவில் பேசுகிறார். ருக்மணி லட்சுமிபதியும் தன்னுடைய 12 வகை மகள் இந்திராவும் கொண்டு போய் எல்லா நகையும் கொடுத்துட்டு வராங்க. அது பார்த்தோம். அதற்கப்புறம் பார்த்தோம்னா, 1937 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டசபைக்கு உள்ள உறுப்பினராக போகிறாங்க. ஸோ சட்டசபையில் தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் இவங்க தான். அதாவது முத்துலட்சுமி ரெட்டிக்கு அடுத்ததாக சட்டசபைக்கு போன 2வது பெண் உறுப்பினர் இவங்க. ருக்மணி நியமிக்கப்பட்ட உறுப்பினர், இவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர். ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது தமிழக சட்டசபையினுடைய துணை சபாநாயகர். அந்த துணை சபாநாயகருங்கிற பதவி 1937-45 வைத்திருந்தார். 8 ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க. தமிழக சட்டமன்ற வரலாற்றில் தேர்வு செய்யப்பட்ட முதல் துணை சபாநாயகர் பெண் அப்படின்னு பார்த்தா ருக்மணி அம்மா தான். அடுத்ததா, சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினராக 1936-1941 5 ஆண்டுகள் உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறார்கள். இந்த ருக்மணி லட்சுமிபதியினுடைய பெயரை எழும்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலையில் மார்சல் சாலை அப்படிங்கிறத தூக்கிட்டு ருக்மணி லட்சுமிபதி சாலைன்னு 1991 தமிழக அரசு பெயர் சூட்டியது. ஒன்றிய அரசு இவருக்கு 1997 அஞ்சல் தலை வெளியிட்டார்கள். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம், இப்போ ரிவிஷனும் பண்ணி முடிச்சிட்டோம். ருக்மணி லட்சுமிபதியில் இது போதுமான தகவல்கள். நல்லா படிங்க. இதுவரை நாம் எதை நோக்கி காத்திருந்தோமோ அந்த அறிவிப்புகள் விரைவில் வெளியாக இருக்கிறது. ஸோ உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக ஒரு முறை, ஒரு நாள் நாம் நினைத்த அந்த கனவு நிறைவேறும். அரசு பணியாக, அரசு பணியாளராக நாம் சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அன்அகாடமி இஸ் இந்தியா லார்ஜஸ்ட் டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய நல்ல வகுப்பு எடுக்கக்கூடிய எல்லா எஜுகேட்டர்ஸுமே இதில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்னா சூர்யா TNPSC அப்படிங்கிற அந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அன்அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு படிங்க, எக்ஸாமை கிராக் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ, பாய் பாய். எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பல்லவர்கள் அப்படிங்கிற கூடிய அந்த வீடியோவும் விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூரிய பிரகாஷ். தேங்க்யூ, பாய் பாய், சி யூ.